ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே விலை உயர்ந்த திராட்சை பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன திராட்சை பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபி ரோமன் கிரேப்ஸ் அப்படின்ற திராட்சை பழ வகை தான் பார்க்க போகிறோம் இதில் அப்படி என்னங்க ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ திராட்சை பழத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை திராட்சை இருக்குது கருப்பு திராட்சை இருக்குது அந்த மாதிரி ஏகப்பட்ட திராட்சை வகைகள் வந்து நிறைய இருக்குது ஆனால் இந்த திராட்சை வகையில் விலையேர்ந்த திராட்சை பழம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ரூபி ரோமன் கிரேப்ஸ் பழம் தான் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இசிகாவா மாகாணத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் வந்து இது வந்து விளைவிக்கப்படுது இந்த திராட்சை பழத்தோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் குறைந்த அளவு தான் வந்து அமிலித்தன்மை இருக்கும் ஆனால் அதிக அளவு வந்து சர்க்கரை வந்து இதில் இருக்கும் மற்ற திராட்சை பழத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த திராட்சை பழத்தில் வந்து அதிகமான சாறு வந்து இருக்கும் இந்த திராட்சை பழத்தோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திராட்சை பழம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் இருபது கிராம் எடை வந்து இருக்கும் மூணு சென்டிமீட்டர் விட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அளவு வந்து இருக்கும் இந்த ரூபிரோமன் திராட்சை வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் விவசாயி சுடோமு டேக்மோரி அப்படின்றவர்தான் வந்து உற்பத்தி செஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு வந்து விற்பனைக்கு கொண்டு வந்தார் இது வந்து சாதாரணமாக கொண்டு வரலங்க சுமார் பதினாலு வருஷம் வந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு திராட்சை வகையை வந்து அவர் கண்டுபிடிச்சி விளைவிச்சிருக்காரு அதற்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை பழத்தோட மவுசம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு ஒரு கொத்து திராட்சை பழத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா சுமார் வந்து தொள்ளாயிரத்தி பத்து டாலருக்கு வந்து விற்கப்பட்டது எப்போது அப்போவே அப்போத்தையும் இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் இருக்கும் சுமார் எழுபதாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த திராட்சை பழத்தோட தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த ஊட்டச்சத்தும் அதனுடைய நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மவுசம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டு வந்து ஒரு கொத்து திராட்சை பழத்தை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் யூரோவுக்கு வந்து விற்கப்பட்டது அதாவது இந்திய மதிப்பில் வந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வந்து சேலாகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சையோட மதிப்பு வந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரமாக வந்து உயர்ந்திருக்கு அந்தளவுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கிற இந்த ரூபி ரோமன் கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்குது அவ்வளோ சத்தும் இருக்குது அதனால தான் அதனுடைய மவுஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகே வியூஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரூபி ரோமன் கிரேப்ஸ் அப்படின்றத பற்றி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ